So, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா winding up of the company. So, winding up of the company தான் வந்து company law ஓட லாஸ்ட் chapter. So, ஏன் அது லாஸ்ட் chapter னு சொல்றாங்கன்னா winding up of the company தான் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து ஒரு end மாதிரி. So, அது எப்படி நம்ம சிம்பிளா சொல்லணும்னா winding up of a company is nothing but putting an end to an company or any organization. அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு கம்பெனியா இருக்கட்டும் அந்த கம்பெனியோட எண்ட்னு பாத்தீங்கன்னா அது வைண்டிங் அப் மட்டும்தான். சோ அது வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இந்த வைண்டிங் அப்ன்றது எடுப்பாங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அன்ஏபிள் டு ரன் ஆர் வாண்ட் டு ஷட் டவுன் தேர் பிசினஸ். இப்ப ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்க பிசினஸ் வந்து இதுக்கப்புறம் ரன் பண்ண முடியல இல்ல நாங்க வந்து எங்க பிசினஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிக்க போறோம் எங்க கிட்ட வந்து கேபிட்டல் வந்து கம்மியா இருக்கு அசட்ஸ் இதுவா இருக்கு கிரெடிட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. சோ இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வைண்டிங் அப்ன்ற டிசிஷனை எடுப்பாங்க. சோ இட் கேன் பி டன் பை எனி மெம்பர்ஸ். சோ இட் கேன் பி டன் பை எனி மெம்பர்ஸ் யார் வேணாலும் எடுக்கலாம். அதாவது வந்து கம்பெனி மெம்பர் எடுக்கலாம் இல்ல கிரெடிட்டர்ஸ் எடுக்கலாம் இல்லனா சம்டைம்ஸ் வந்து கோர்ட்டும் டிசைட் பண்ணும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து வைண்டிங் அப் பண்ணிதான். சோ வென் த டிசிஷன் வேர் டேக் டு வைண்டிங் அப் ஓகேவா எப்ப அந்த டிசிஷன் வந்து வைண்டிங் அப் பண்ணணும்னு எடுத்துட்டாங்களோ த கம்பெனி வந்து அப்பாயிண்ட் அ ஸ்பெஷல் பர்சன். சோ ஸ்பெஷல் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடேட்டர். சோ அந்த ஸ்பெஷல் பர்சன் பேர் என்ன லிக்விடேட்டர் டு ப்ரொசீட் த வைண்டிங் அப் ப்ராசஸ். இந்த வைண்டிங் அப் ப்ராசஸே வந்து இந்த லிக்விடேட்டர் தான் ப்ரொசீட் பண்ணுவார். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவார் அசட்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அந்த கம்பெனி இல்ல அந்த கம்பெனில எவ்வளவு டெப்ட்ஸ் இருக்கு எவ்வளவு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும். சோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி செட்டில் தம் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு தான் செட்டில் பண்ணுவாங்க. சோ கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெப்ட்ஸ் இருக்கிற இதுவெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இன் கேஸ் ஏதாவது வந்து சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டிவைட் பண்ணி அந்த மெம்பர்ஸோட ஆர்டர் அதாவது வந்து யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வராங்க யார் யாரெல்லாம் செகண்ட் வராங்களோ சோ அந்த ஆர்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சர்ப்ளஸ் இருந்தா இன் கேஸ் சர்ப்ளஸ் இருந்தா அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ இதுதான் வந்து வைண்டிங் அப். சோ வைண்டிங் அப்னா என்ன வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி இஸ் நத்திங் பட் புட்டிங் அன் எண்ட் டு ஒன் கம்பெனி ஆர் எனி அதர் ஆர்கனைசேஷன் இன் கேஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அன்ஏபிள் டு ரன் ஆர் வாண்ட் டு ஷட் டவுன் த பிசினஸ் த கம்பெனி வில் கோ ஃபார் த வைண்டிங் அப். இட் கேன் பி டன் பை எனி மெம்பர்ஸ் லைக் தி கம்பெனி மெம்பர் கிரெடிட்டர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் பை த கோர்ட். வென் த டெசிஷன் வேர் டேக் டு வைண்டிங் அப் த கம்பெனி அப்பாயிண்டட் அ ஸ்பெஷல் பர்சன் கால் லிக்விடேட்டர் டு ப்ரொசீட் த வைண்டிங் அப் ப்ராசஸ். த லிக்விடேட்டர் அனலைஸ் த அசட்ஸ் அண்ட் டெப்ட்ஸ் டு செட்டில் தெம் ஃபார் கிரெடிட்டர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வில் பி டிவைடட் அஸ் பர் த ஆர்டர் ஆஃப் மெம்பர்ஸ். சோ இதுதான் வந்து வைண்டிங் அப்ன்ற ஒரு கான்செப்டோட சிம்பிள் மீனிங் ஓகேவா. சோ இந்த வைண்டிங் அப்ன்ற சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கம்பெனிலால. சோ வந்து இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்லனா 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்னு வந்துடும் கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கலாம்னா மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப். சோ மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப்ன்றது என்ன இப்போ நம்ம வைண்டிங் அப் நடக்கும்னு பாத்துட்டோம். வைண்டிங் அப் வந்து ஆர்கனைசேஷன் என் பண்றாங்க ஓகே பட் என்னென்ன வேஸ்ல இந்த வைண்டிங் அப் வந்து பண்ணுவாங்கன்னா மூணு அதாவது 3 வேஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி வைண்டிங் அப் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்பல்சரி வைண்டிங் அப் செகண்ட் ஒன் இஸ் வாலண்டரி வைண்டிங் அப் தேர்ட் ஒன் இஸ் வைண்டிங் அப் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் த. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பல்சரியா வைண்ட் அப் பண்ணுவாங்க செகண்ட் ஒன் வந்து வாலண்டரியா வைண்ட் அப் பண்ணுவாங்க கம்பெனி தேர்ட் ஒன் வந்து அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் கோர்ட் கோர்ட்டோட சூப்பர் பார்வையில வந்து வைண்டிங் அப் வந்து கம்பெனி பண்ணும். சோ இது மூணு தான் வந்து வைண்டிங் அப்போட மோட்ஸ். சோ வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீனிங் அண்ட் மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். சோ அடுத்த வீடியோல இந்த மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப்ப வந்து இன்னும் நல்ல டீட்டெயில்ஸா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.